يعني بتصدق يا عم كل يوم بالليل عم ننام بردانين وجوعانين. السلام عليكم அன்பான உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அல் ஜசீரா எஃப்எம். இந்த சிறுமி கூறுவதை கேட்டபோது உள்ளம் உடைந்து போனது. அல்லாஹ் அக்பர், வார்த்தைகள் எதற்கு? அவளின் கண்களை போதும் ஆயிரம் இயக்கங்களை காணலாம். அவள் கூறுகிறாள், உங்களால் நம்ப முடிகிறதா மாமா? தினமும் நாங்கள் குளிரில் பசியோடு தூங்குவோம். எங்களுக்கு குளிர்காய விறகுகள் இல்லை. என் தந்தை ஒரு ஷஹீத். அவர் மரணிப்பதற்கு முன் எங்களிடம் எப்போதும் விறகுகள் இருந்தது. அவர் எப்போதும் எங்களை பசி குளிர் தெரியாமல் வைத்திருப்பார். தந்தை இருந்தபோது நாங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இப்போது எல்லாம் பாழாகிவிட்டது. தந்தை இப்போது எங்கோ இருக்கிறார், நாங்கள் வேறு எங்கோ இருக்கிறோம். எங்களுக்கு குளிர்காய விறகுகள் கிடைக்குமா மாமா என்று பல ஏக்கங்களுக்கு மத்தியில் கேட்கிறாள். சுபஹானல்லாஹ். என் அருமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அது இல்லை இது இல்லை, அது போதாது இது போதாது என்று கிடைத்ததற்கு மேல் பேராசை கொள்ள வேண்டாம். இருப்பதை போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுங்கள். மேலும் வீண்தரையும் செய்யாதீர்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 31 கூறுகிறது, அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்தவற்றை நீங்கள் தாராளமாக உண்ணுங்கள், மேலும் பருகுங்கள், ஆனால் வீண்வரையும் செய்யாதீர்கள். ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் வீண்வரையும் செய்வோரை நேசிக்க மாட்டான் என்று. ஜாதி, மதம், மொழி, நிறம் என பல வேறுபாடுகள் இருந்தாலும் அனைவரையும் ஒன்றிணைக்கும் உணர்வுகளில் முதன்மையானது பசி. உலகில் சுமார் 81 கோடி பேர் பட்டினியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது உலக மக்கள் தொகையில் 11% என ஓர் ஆய்வு கூறுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிலும் தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களில் கால் பங்காவது வீணாக்கப்படுகிறது. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் ஒரு மனிதனின் ஆயுள் முழுமைக்கும் உயிரோடு வாழ தேவையான உணவை வீணாக்குகிறான். உணவுப் பொருட்கள் வீணடிக்கப்பட்டு வருவது வேதனைக்குரியது. பாதி உணவை சாப்பிட்டுவிட்டு மீதி உணவை வீணாக்குவதை நாகரிகத்தின் அடையாளமாக நினைத்து பலர் செயல்பட்டு வருகின்றனர். ஒவ்வொரு தனிநபரும் முடிந்தவரை கண்ணுக்கு தெரிந்து உணவின்றி வாடுவோருக்கு உணவு வழங்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். தேடி வருவோருக்கு மாத்திரமின்றி தேடி சென்று உதவி செய்யுங்கள். நம்மை சுற்றி நிறைய பேர் இருக்கிறார்கள். பசியை போக்குவதில் தனி மனிதனின் பங்கும் மிக அவசியம். எனவே எங்களுடைய செலவினங்களில் அளவு கடந்து செல்லாமலும், எதையும் செலவு செய்யாது உலோபித்தனமாக இருக்காமலும் நடுநிலையாக செயல்பட அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் அருள் பாலிபானாக.